ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்படி பார்க்குற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து சந்தியான்னு ஒரு பொண்ணு வந்து அண்ணா இன்ஸ்டா ஆன்லைன் எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு காலேஜ் டாப்பர், ஓகேங்களா, இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமே ஃபெயில் ஆனது இல்லைன்னு சொல்லி மன உளைச்சல்னால சூசைட் பண்ணிச்சு. ஸோ அந்த பற்றியான பொண்ணோட சூசைட் பற்றி ஒரு ஆர்டிக்கல் இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துருது, அதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அண்ணா இன்ஸ்டில் நடந்த அந்த ஊழல் பற்றி, நடந்த பிரச்சனை பற்றி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்தலாம். அது 2020 டைம் லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா, பேண்டமிக் சுச்சுவேஷனால் மாணவர்கள் யாரும் வந்து எக்ஸாம் எழுத முடியாது, அரியர் மாணவர்களாம் அவங்களுக்கு ஆல் பாஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட்டாக ரிலீஸ் ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர் எல்லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிது, பட் ஒரே ஒரு யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் அக்செப்ட் பண்ணிக்காமல் நிராகரிக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் வருது. அந்த கேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயராக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த 1 இயர் நடந்து முடித்த பிறகு 2021 கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமே கண்டக்ட் பண்ணாமல் அரியர் எக்ஸாம் ஆல் பாஸ்னு போட முடியாது. ஸோ எக்ஸாம்னு ஒரு நாம்கே எக்ஸாம்னு ஒரு பேரில், ஈஸி எக்ஸாம்னு ஒரு பேரில் வந்து எக்ஸாம்னு கண்டக்ட் பண்ணி பசங்களை வந்து பாஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் அகாடமிக் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. பட் அந்த ஆர்டரையும் மதிக்காமல் அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆன்லைன் எக்ஸாம்னு சொல்லி, ஓகேங்களா, மிகப்பெரிய 9.5 கோடிக்கு மேலே ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணுறாங்க, ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி. ஸோ அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னா, பசங்க எக்ஸாம் வந்து எழுதமும் தலையை திளப்பக்கூடாது, லைட் இருக்கணும், நாய்ஸ் இருக்கக்கூடாது, இ மூமெண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட ரூம் வேணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கணுமோ, எக்ஸாமில் எப்படி இருக்கணுமோ, அதை விட பக்காவாக உங்கள் ரூம் இருக்கணும், வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாதவங்க எக்ஸாம் எழுதுனா, மீறி எக்ஸாம் எழுதுனா அவங்க ஃபெயில் பண்ணிடுவோம், டபிள்யூஹெச்னு கொடுத்துருவோம், ஆல் ப்ராக்டிஸ் இன்வால்வ் சொல்றாங்க. மாணவ தேசத்திலிருந்து கார்த்திக் சார் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு வந்து பொலிட்டேஸில் ஒரு வந்து எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அப்படி நிலுவிலேயே இருக்குது. இப்போ நேற்று 3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சார் வந்து நேஷனல் கமிஷனல் ஃபார் தி உமன்ஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்னால ஒரு பொண்ணு, சந்தியான ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வடலூர் பொலிட்டேஸில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஸோ அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கலை. ஸோ இதுக்கான கூடிய சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுக்குன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார் நேஷனல் கமிஷன் ஃபார் உமன்ஸில் சொல்லி. அங்கேருந்து உடனே ஒரு மெயில் போகுது வடலூர் வந்து எஸ்பி ஆஃபீஸுக்கு, இந்த மாதிரி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணியிருக்குது, இந்த மாதிரி எக்ஸாம்னால 21 வயசு, இந்த பொண்ணு எதனால் சூசைட் பண்ணிச்சு, என்ன காரணம், உண்மை தன்மை என்னன்னு சொல்லி 15 நாளுக்குள்ளே ரிப்போர்ட்டை எங்களுக்கு எடுத்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கமிஷன் ஆஃபீஸுக்கு ஒரு மெயில் அனுப்புகிறாங்க, எஸ்பி ஆஃபீஸுக்கு எல்லாத்துக்கும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆல மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கலாக வந்துருக்கு, ஓகேங்களா. ஸோ ஏன் வந்து எனக்கு ஒன்று புரியல, இதை பற்றி ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மீடியா யாருமே பேச மாட்டுறாங்க? நீட் தேர்வில் யாரெல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி பாஸ் ஆக முடியாதோ அதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் யாருமே பாஸ் ஆக முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கீம் கொண்டு போகிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில், மணி தோட்டிலே போயிட்டுருக்காங்க. இதை பற்றி எந்த ஒரு மீடியாவும் பேச வரமாட்டுறாங்க. நீட் தேர்வில் எப்படி ஒரு பொண்ணு அனிதான ஒரு பொண்ணு செத்துச்சு, அதே மாதிரி தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆன்லைன் எக்ஸாமில் சந்தியான ஒரு பொண்ணு செத்துருக்குது. இதை பற்றி ரிவால்வ் பண்ண எந்த ஒரு மீடியாவும் முன்னுக்கு வரவும் இல்லை. இது தொடர்ந்து நிறைய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இன்றைக்கி இப்பயும் சரி, இந்த பிரச்சனை கையில் எடுத்து ஓடிட்டுருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சார், ஓகேங்களா, மாணவ தேசத்தில் இருந்து அவர். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய் பாய். உங்களோட கருத்து என்ன கீழே பதிவு பண்ணுங்கள். இது 15 நாள் கழிச்சு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் வரும், எந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய் பாய்.